பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு தான் நாங்கள் அதிகமான சம்பளம் கொடுக்கறதுலையே எங்களுக்கு பாதி காசு போயிடுது அப்படின்னு ரொம்ப குறைபட்டுக்கிட்டவர் தான் புதிதாக அமைச்சர் பொறுப்பேற்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இல்லை அது வந்து முழுமையான பேட்டி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. எத்தனை அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க, எத்தனை அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வி தொலைக்காட்சியில் நேரடியாக மாணவர்களுக்கு பாடம் கொடுப்பு எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. மைக்ரேஷனை பற்றி நம்ம பேசலை, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய ஆசிரியர்களை பற்றி பேசலை. ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமா பணிக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே கடந்த 10 ஆண்டு காலமாக, அவங்களுடைய நிலையெல்லாம் ரொம்ப பாவப்பட்ட நிலையாக, ரொம்ப பாவம். அது ஐயோ அது சொல்லலாம், தூரம் தான். கணினி ஆசிரியர் நியமனம் செய்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். கணினி ஆசிரியர்கள் பட்டயப்படிப்பு முடிச்சுட்டு அவங்களும் அப்பாயின்மெண்ட் போடணும். கிட்டத்தட்ட வந்து 20,000-க்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பள்ளி ஆசிரியர்களுக்கு 25 வருஷம் 30 வருஷம் வந்து ஒரே இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு அப்டேஷன் அப்படிங்கிறது உங்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இருக்கா மனசாடிச்சுட்டு சொல்லணும். பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரேன்னு சொன்ன டிஎம்கேவை இன்னும் கொண்டு வராம இருக்காங்களே, அதை வலியுறுத்தி ஏதேனும் போராட்டம் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா? தற்போது போராட்டம் நடத்த வாய்ப்பு இல்ல, பட்ஜெட்ல எதிர்பார்த்தோம். வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பி கே இளமாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பெரிய அளவில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைஞ்சு இன்னைக்கு எல்லாமே பள்ளிக்கூடங்களை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அடுத்து பட்ஜெட் வேற எவ்வளவு ரூபாய் நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு தாக்கல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு வேற இருந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளை ஒப்பிடும்போது 1,500 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வித்துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ஒதுக்கி இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயம். அதாவது கடந்த ஆண்டு 1,500 இடைக்கால பட்ஜெட் தான், அது முழுமையான பட்ஜெட் கிடையாது. அதுவே ஒரு ஏற்புடைய அளவுதான் ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ 18ஆம் தேதி நடக்கிற பட்ஜெட்ல கல்வித்துறைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு, பள்ளியில எல்லாம் திரும்பி பார்த்துகின்ற அளவுக்கு வளப்படுத்துகின்ற அளவுக்கு உயர்த்தும்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு தான் நாங்கள் அதிகமான சம்பளம் கொடுக்கறதுலையே எங்களுக்கு பாதி காசு போயிடுது அப்படின்னு ரொம்ப குறைபட்டுக்கிட்டவர் தான் புதிதாக அமைச்சர் பொறுப்பேற்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இல்லை அது வந்து முழுமையான பேட்டி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. உண்மையிலேயே இது வரைக்கும் வந்த அமைச்சர்கள்லயே இவர் வந்து ஆசிரியர்களை மிகவும் உணர்ந்த ஒரு நபராக இருக்கார். எத்தனையோ நான் ஒரு சாதாரண கவுன்சிலரோ சட்டமன்ற உறுப்பினரோ வந்தால் கூட பள்ளிக்கு நேரடியாக தலைமை ஆசிரியர்ல இழுத்து விட்டு உட்கார்ற நிலைமை இருந்தது. ஆனால் ஒரு அமைச்சர் வந்து இது உங்களுக்கான இடம், நான் இந்த ஒரு பார்வையில் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு எதிரில் உட்கார்ந்து அவருடைய குறையை கேட்டிருந்த ஒரு தன்மை எடுத்து பாருங்க, அதுவே எனக்கு மிகப்பெரிய பிளஸ். இல்லை நீங்கள் அமைச்சரை பாராட்டுறது பாராட்டுறதே சொல்ல வரல, சங்கத்திலே உரிமை இது பாராட்டுறதே சொல்ல வரல. நான் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அது மாதிரி பண்ணதில்லைன்றேன் பள்ளிகளுக்கு. இதே நீங்கள் போன தடவை அமைச்சராக இருந்தப்போ செங்கோட்டையனை வந்து, அப்போ செங்கோட்டையனே நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க, அவர் அப்படி தான் நடந்துக்கிட்டாரா? அவர் பள்ளிக்கு வரலையா? பள்ளியில் வந்து பார்த்துருந்தா நான் அதை சொல்லிட்டு போகிறோம். சரி, நீங்கள் சங்கத்தை வச்சு நடத்துகிறவங்க போன தடவை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏன் சொல்லலை? சொன்னுமே சார். ஒன்றும் இல்லை, கடந்த ஆண்டு இந்த கொரோனா பீரியடு எங்களுக்கு சிலபஸ் குறைஞ்சுன்னு சொல்லணும், குறைஞ்சி ஒரு பல முறை சொன்ன பிறகு ஜூன் மாதம் சொன்னதை வந்து அவங்க பல கட்டத்துக்கு பிறகு எப்போ ஏப்ரல் மாதம் தேர்வு ஜனவரி மாதம் அறிவிக்கிறாங்க சிலபஸ் குறைக்கிறேன்னு அறிவிச்சுட்டாங்க, பரவாயில்ல டிசம்பர் மாதம். ஆனால் சிலபஸை குறைக்க தானே செஞ்சாங்க கூட்டலையே? குறைக்க சொன்னோம், குறைச்சிட்டாங்க. எது எது நீக்கப்பட்ட பகுதி சொல்லலையே, அப்புறம் எப்படி மாணவர்கள் படிப்பாங்க? அதுல பெரிய அதுக்கு தான் அதுக்கு ஒரு 3 முறைன்ற மாதிரி செய்தியாளர்கள் பேசி கடைசியா ஏப்ரல் மாத தேர்வுக்கு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. நான் எதை நடத்தணும், எதை விடணும், இல்லாத ரொம்ப இடைப்பட்ட காலம் ஆல்பாஸ் கொடுத்துறாங்க, சலுகைகள் கொடுக்குறாங்க. இது ஆல்பாஸ் அனுபவிக்கிறீங்களா அரசு ஆசிரியர்கள்? இல்ல, அரசு ஆசிரியர்கள் அனுபவிக்க முடியும்? ஆல்பாஸ்க்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற பாடம் நடத்த வேண்டிய தேவையே கடந்த 2 ஆண்டு காலமா இல்லையே சார். அதான் தவறு. இப்ப நீங்க ஆன்லைன்ல
நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து ஏதோ ஜூம் மீட்டிங் நடத்தணும் மட்டும் நினைக்கிறீங்க, எல்லாரும் தவறு. இப்போ நிறைய தொலைக்காட்சியில் பாடம் போச்சு, அதை யார் நடத்துது? யார் நடத்துதுன்றா? வகுப்பை நடத்துது, அதுக்கு ஸ்பீக்கர் நடத்திட்டு வந்தோம், அவ்வளோதான். வகுப்பை நடத்தி மாணவர் நேரடியாக நடத்துறது வந்து ஸ்டுடியோவில் போய் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு ஆஃபர் எடுத்து ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லா தொலைக்காட்சியிலும் ஷூட் பண்ணி தான் ஒளிபரப்புனாங்க. யூடியூப்ல உள்ள மாதிரி யூடியூப் சேனல் தான் ஒளிபரப்புனாங்க. எத்தனை அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க, எத்தனை அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வி தொலைக்காட்சியில் நேரடியாக மாணவர்களுக்கு பாடம் கொடுப்பு எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது? அந்த சப்ஜெக்ட் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2,96,000 அரசு பள்ளி ஆசிரியர்கள். சரி, அந்த 2,96,000 ஆசிரியர்களும் பேசினாங்களா? அவ்வளோதான். அப்ப மீதி இருக்கக்கூடிய வெறும் வெறும் எல்லோரும் ஒரு சந்தேகம் கேள்வி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் சந்தேகம் வருது. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் நகர்ப்புறத்தில் வேலை பார்த்த ஆசிரியர்கள் டெலி கவுன்சிலிங் கொரோனாவுக்கான ஆலோசனை மையங்களில் வேலை பார்த்தோம். இன்னும் நகர்ப்புறத்தை தாண்டி கிராமப்புறங்களில் டோல்கேட்டில் நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கே நின்றுட்டு உட்காந்துட்டு வெளியிலேருந்து வர ஆட்களுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டீங்களா, செக்அப் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் சார்? இதாவது பள்ளியாவது 6 மணி நேரம் தான், 8-10 மணி நேரம் பார்த்தோம் அந்த வேலையை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, டேங்க் டூட்டி போட்டு நுகர்வோர் கடைகளை வேலை பார்த்தோம். நீங்கள் வந்து வெறும் இங்கே ஆசிரியர்கள் உங்களோட வேலை பார்க்கல, வேலை பார்க்கல பள்ளி வேலை பார்க்கலன்னு யார் சொன்னால்? இல்லை இல்லை, நீங்கள் எல்லாரும் அப்படியே சொன்னாங்க கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள் இப்போ சொன்னீங்க ஆள் பாஸ் ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் அது என்ன எதுக்காக அந்த கேள்வி வந்தது? பாடம் நடத்த வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொன்னேன். சொல்லலை, பாடம் நடத்தின தேவை இல்லைன்றது எதில் காரணம்? வேறொரு பணிக்கு மாற்ற வேண்டிய தேவை இந்த இடத்துல இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க ஆர்டிபிசிஆர் எடுக்கிறதுக்கு நாங்க போனோம், அது பாடம் எடுக்கல அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல? பள்ளி மாணவர்கள் இல்ல, பாடம் எடுத்தது ஷூட்டிங்ல முடிச்சுட்டு, அதாவது வகுப்பறை பாடங்கள் இல்லை, நேரடி பயிற்சி இல்லையே தவிர இணையவழி பயிற்சி தொடர்ந்து நடைபெற்று இருந்தது. இன்னொன்னு சொல்றீங்க, காலையில்தான் டைம் 9:30 பள்ளி இல்லை கிராமத்தில் 9:30 இப்படி இருந்த பள்ளிகளை எல்லாம் ஆசிரியர்கள் வெளியே போயிடுறாங்க, இது பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்காக அவங்க வேலையிலேருந்து வந்த பிறகு 6 மணிலிருந்து 8 வரைக்கும் கிளாஸு, ஆன்லைன் கிளாஸு. ஆனால் இது யாருக்கா தெரியுமா? ஆனால் அந்த ஊரில் பெற்றோர்களுக்கு தெரியும், என் குழந்தை இதை படிச்சுது அப்படின்னு. ஆனால் வெளியில் ஒரு பொதுமக்களுக்கு இது தெரியுது வாய்ப்பு கிடையாது. எவ்வளோ நேரம் பள்ளிக்கூடங்கள்லாம் வச்சாங்கல்ல சார், போய் வந்து அவங்களுக்கு போய் நேரடியாக போய் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறது, சாயங்கால நேரத்தில் மாணவர்கள் கிளாஸ் எடுக்கிறது, அது அவங்களுக்கு ஒரு நெறிமுறையை போட்டானா அது எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ வந்து கொரோனா பீக்கில் இருந்த காலகட்டம் இல்லை, அதெல்லாம் நடந்ததான்னு கேட்குறேன். அந்த கிளாஸ்லாம் இல்லை இல்லை, அங்கேருந்து அதாவது வெளியே போயிட்டு ஒரு 10 பேர் 5 பேர் நாங்களாம் போயிட்டு அந்த ஒரு கண்டினியூட்டி வரணும், பாடம் எடுக்க முடியாது. சும்மா உட்காந்து அந்த வகுப்பறை சூழலை ஏற்படுத்த முடியும். நீங்க பாராட்டினா அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் அந்த இரவு நேர பாடசாலைகள்லாம் கொண்டு வந்தாங்க, அது நடந்துச்சான்னு கேட்டால் நீங்க நடக்கலைங்கிறீங்க. இப்போ நான் கொரோனா காலத்தில் சொன்னேன், இப்போ அது வந்து இரவு நேர பாடசாலை இல்லை, இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி கல்வி அது சாயங்கால நேரத்தில் தான் அதிகமாக சொன்னாங்க. எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் அதுக்கு பேர் வந்து இரவு நேர பாடசாலை. இரவு நேரம் அது அது எதுக்குன்னா, இது உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான திட்டம் தான் இது. ஏன்னா செயல்பாட்டுக்கு வந்துச்சா? இப்போ செயல்பாடு தொடர்ந்து போயிட்டே இருக்க, நடந்துகிட்டு இருக்கு, நடந்துருக்கு. சரி, நாங்களும் அதுக்கு அந்த என்ஜிஓஸ்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுத்து அவங்க பசங்க போய் அவங்க நேரடியாக ப்ளஸ் 2, 10th டிகிரி பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்க எப்படி கிளாஸ் நாங்கள் கிளாஸ் எடுத்த பிறகு அவங்க கிளாஸ் எடுத்துறாங்க. ஆமாம் சார், எவ்வளோ வேலை பார்க்குறீங்க பாருங்க சார். முதல்ல ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்க போதா போகிறீங்க, தேர்தல் ஆணையத்தில் பணி சொன்னால் அதை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லந்தொரு கல்வி திட்டத்துக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு கிளாஸ் எடுத்து அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்காக விளையாட்றீங்க. இவ்வளோ வேலை பார்க்கக்கூடிய உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்கள்லாம் வசைப்படுறாங்களே, காரணம் என்ன? அது தனியார் பள்ளி ஆசிரியர் வசைப்படுறவங்களை தனியார் பள்ளி முதலாளிகள் தான் வசைப்படுவாங்க. எப்படி? ஏன்னா ஆசிரியரை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒன்று தான், ஆசிரியர் பாதுபட இல்லை. நாங்கள் போட்டித் தேர்வு எழுதி பண்ணிட்டு வந்துட்டோம்,
அவங்க வாய்ப்பு கிடைக்கிறது காத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதானே தவிர ஆசிரியர் இல்ல தனியார் பள்ளி ஆசிரியரா அரசு பள்ளி ஆசிரியர் பாகுபாடு பார்த்ததுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா தனியார் பள்ளியுடைய தாளாளர்கள் குற்றம் காட்டுவாங்க. ஏன்னா அரசு பள்ளியில எல்லாம் இதுதான் நம்ம பண்றோம். அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு எம்ஏ பிஏடோ எம்எஸ்சி பிஏடோ முடிச்சுட்டு அதுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் டீச்சர் டெஸ்ட் இது பாஸ் பண்ணி பதவி இல்லாமல் போச்சாடா கடந்த அரசாங்கம் டெட்டு பாஸ் பண்ண பிறகு இன்னொரு போட்டித் தேர்வு அறிவிச்ச பிறகு அந்த மன உளைச்சலையும் இருந்து அதெல்லாம் மீறி அப்பாயின்மெண்ட் வந்து நான் கிளாஸ் எடுத்துருவோம். தனியார் பள்ளியில் ஒரு பிளஸ் டூ முடிச்சவங்கள ஒரு பிரைமரி செக்ஷன்லையும் ஒரு டிகிரி முடிச்சவங்கள ஒரு அப்பர் பிரைமரிலையும் பிஜி முடிச்சவங்கள ஒரு ஹையர் செகண்டரிலையும் போட்டுட்டு அவனுக்கு 10,000 5,000 அது கொடுத்துட்டு அது ஒழுங்காக அவன் கொடுக்காம அதற்கான பணத்தை சார் இன்னொரு இது நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுவேன். 2 ஆண்டுகள் பள்ளி நடக்கலை. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 18 மாதம் பள்ளி நடக்கலை. ஒரு குழந்தை பள்ளியே போல அந்த குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு எல்லாம் பண்ணி சரி ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஃபீஸ் ரெசிப்டில் யூனிஃபார்ம் ஃபீஸ் கேட்குறாங்க சார். வேன் ஃபீஸ் கட்டணுன்றாங்க. போகாத குழந்தைக்கு பள்ளிக்கு போகாத குழந்தைக்கு யூனிஃபார்ம் இருக்குது. பிரைவேட் ஸ்கூலு தனியார் பள்ளியில் தான் அதுதான் பள்ளிக்கே செல்லாத குழந்தைக்கு யூனிஃபார்ம் ஃபீஸு பள்ளிக்கே வந்து எட்டு பாலா குழந்தைக்கு வேன் ஃபீஸு இதெல்லாம் போட்ட ஒரு தனியார் பள்ளியுடைய அநியாயம். ஆனால் ஒட்டுமொத்த தனியார் பள்ளியும் சொல்வதற்கு இல்லை ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகள் நடந்த விதம் இன்னைக்கு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் குறைகளை வந்து களைய வேண்டிய தேவை இருக்கு. 2013 இருந்து தகுதி தேர்வு எழுதினவங்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருந்தது. அதில் ஆசிரியர்களா வந்து பணிக்கு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னமும் கேட்டுக்கு வெளியிலே நிற்கிறாங்க. அவங்களுக்கான பள்ளிக்கூடத்தில் அவங்க ஆசிரியர் பணி ஆற்றுவதற்கான வாய்ப்பு எப்போ கொடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. உங்களை மாதிரியான சக ஆசிரியர்கள் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 4 நாட்களுக்கு அறிவிப்பு வந்தது 4,900 பட்டதாரி ஆசிரியர்களும் 1,800 இடைநிலை ஆசிரியர்களும் நியமிக்கப்படுவதற்கான அறிவிப்பு வந்துருச்சு. இந்த இடத்துல தான் நான் கேட்க வேண்டிய என்னன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4,000 to 5,000 வேக்கன்ட் தான் இருக்கா இப்போதைக்கு இருக்கு. அவங்க என்ன இப்போ இன்னைக்குதான் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு ஒட்டு மொத்தமாக. இனிமேல் தான் லிஃப்ட் எடுப்பாங்க. எங்கெந்த மாணவர்களுடைய சேஃப்டிக்கு ஏற்ப இப்போ இவ்வளவு நாள் என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்டு இல்லை இப்போ சர்ப்ளைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதாவது ஒரு பள்ளியில் வந்து 500 மாணவர்கள் இருப்பாங்க. அந்த குறைந்த ஒரு 6-8 ஆசிரியர் தான் இருப்பாங்க. ஒரு பள்ளியில் 200 மாணவர்கள் தான் இருப்பாங்க. அந்த 12 ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்க தேவையான இடத்துக்கு மாற்றி அமைச்சு அது ஏற்றுமதி பூர்த்தி செய்கிற வேலைகள். இப்போ பிரச்சனை என்னன்னா மைக்ரேஷனை பற்றி நம்ம பேசல. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய ஆசிரியர்களை பற்றி பேசல. ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமா பணிக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே கடந்த 10 ஆண்டு காலமா அவங்களுடைய நிலையெல்லாம் ரொம்ப பாவப்பட்ட நிலையா இருந்து ரொம்ப பாவம். அது ஐயோ அது சொல்லன்னா தூரம் தான். ஆனால் அவங்களுக்கு உடனடியே பணி வாங்கணும். கிட்டத்தட்ட 80,000 பேர் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் வேகன்சி லிஸ்ட்டு எவ்வளோ சொன்னீங்க இல்லை இப்போ இந்த அறிவிப்பு இது சொல்கிறேன் நீங்கள் சொல் அதான் சொல்லுங்கள். நம்முடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்புலையே 4,000 to அது பிஜி 5,000 அப்போ எவ்வளோ பேர் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க 80,000 பேர் தகுதியான ஆசிரியர் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறோம். அப்போது அந்த தகுதி தேர்வுங்கிறது இன்னும் எத்தனை காலத்துக்கு செல்லும் இது போது லைஃப் டைமாக மாற்றிட்டாங்க லைஃப் டைமாக மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தினுடைய தற்போதைய நிலை என்ன? அதாவது எல்லாரும் படிக்கிறதுக்கு வேலை கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா அப்போ அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 25 வருஷம் 30 வருஷம் வந்து ஒரே இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு அப்டேஷன் அப்படிங்கிறது உங்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இருக்கா மனசாடிச்சுட்டு சொல்லணும் இருக்கு. எப்படி நீங்க அப்டேட் ஆகிறீங்க? 6 மாசத்து ஒரு இன்சர்விஸ் நடத்துறாங்க சார். நீங்க வந்து இல்லாத வெளியில தெரியல 6 மாதம் முடிஞ்ச உடனே உங்களோட கஷ்டத்தை வெளியில சொல்றதுக்காக அந்த பேட்டியை எடுத்து 6 மாதம் முடிஞ்ச உடனே அப்டேஷன் இன்சர்விஸ் டோர்ஸ் ஒரு 1 வீக் ட்ரைனிங் கொடுப்பாங்க. மீண்டும் அப்டேட்டே வந்துருக்கணும். சாதாரணமாக கிடையாது. இன்னைக்கு கூட ஸ்கில் டெவலப்மெண்ட் டெஸ்ட் ஆன்லைனில் முடிச்சுட்டு தான் வந்துருக்கோம். எஸ் இப்போ ஜாதி பேரை சொல்லி கிண்டல் பண்ணக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் இருக்கிறதுனால சில மாணவர்கள் தனியார் பள்ளியை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது. எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அரசு பள்ளி ஒன்றில் ஜாதி பேரை சொல்லி திட்டினாங்கிறதுனால நான் வேற ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பார்க்க வேண்டிய சக மாணவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் அங்கே வந்து இங்கே ஒரு மாணவர்கள் திட்டத்தையே நடக்கிறாங்க கயிறு கட்டுறது இருக்கு. அது வந்து சமூக ஒழுக்கங்கள்
சுய ஒழுக்கமே குறைஞ்சி போயிடுச்சு. யார் சார் கண்காணிக்கணும்? நான் ஆசிரியர் தான் கண்காணிக்கணும். அதில் எந்த கூட நோ ஃபஸ்ட் தாட்டு. ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகளில் அவனுடைய மனநிலை சார் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். கடந்த மாதம் பள்ளி திறந்த உடனே வராத மாணவர்கள் தேடி பள்ளிகளுக்கு வீடு வீடாக சென்றோம். நீங்கள் போகிறீங்க? ஆமாம். குழந்தைங்க இது வரல இன்னத்துக்குன்னு நான் போய் இன்னொரு குழந்தைய தேடும்போது என்கிட்ட படித்தாரு போன வருஷம் டென்த்து கொரோனா முன்னாடி படித்த 10வது வகுப்பு படித்த பொண்ணு திருமணம் ஆகிருக்கு. அப்போ இந்த கொரோனா வந்து இளம் திருமணங்களையும் நிறைய ஆகிட்டு நிறைய பேருக்கு இளம் திருமணம் நிறைய பேர் சைல்டு லேபர் ஆகிட்டாங்க. இதெல்லாம் நான் தேடி ஒவ்வொரு கம்பெனியாக போய் ஏறி விடணும். அவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மீண்டும் அவன் நான் கேட்டேன் அவன் பேரன் என்ன சொன்னாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை இந்த குழந்தைங்க போனால் ஒரு 50 ரூபா கிடைக்குது ஸ்கூலும் இல்லை. நான் அதுதான் நான் தமிழ்நாடு ஆசோசியேஷன் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தோம். கொரோனா காலகட்டத்திலையும் மைக்ரோ டீச்சிங் குரூப்பே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் மேக்ரோ பண்ணிக்கலாம். ஒரு வகுப்பு 40 மாணவர்னால் அது 8 ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் 8 பிரிச்சிங்க 5 மாணவருக்கு ஒரு ஆசிரியர். சரி, உங்களோட ஐடியாக்களை தான் தாண்டி ஒரு 54 அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு 17 மாவட்டங்களில் ஒரு ஆர்டிஐ மூலமா ரிப்போர்ட் கூட தொலைக்காட்சிகளில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வியாக தமிழ்நாட்டில் மாற்றக்கூடிய சூழலில் அரசு பள்ளியில் ஒரு ஐடியா எதுவும் இருக்கா? ஏன்னா நீங்கள் சங்கம் வச்சுருக்கீங்க, இல்லை என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன் வைக்கிறீங்க? இல்லை, நானும் தமிழ் வந்து எந்த பள்ளியிலும் இருந்து நீக்கப்படக்கூடாது என்பது எந்த மாற்றம் கிடையாது. தமிழ் வழி கல்வி தான் முதன்மை. ஆங்கில வழி கல்வி எல்கேஜி தொடர்ந்து இருப்பாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் வந்திருப்பாங்க. ஓகே, அது வந்து அது வந்து இருந்தேன்னா அதுக்கும் அங்கே எப்படி கோரிக்கை வச்சேன்னா அங்கன்வாடியில் அதாவது ப்ரீகேஜி மாணவர்கள் அந்த மாணவர்கள் முன் மயிலர் வகுப்பு தமிழ்நாடு முழுக்க அங்கன்வாடியில் அரசுடைய சமூக நலத்தினுடைய செலவில் ஓராண்டு ரெண்டாண்டு படிப்பாங்க. முடிஞ்ச உடனே தனியார் பள்ளியில் போய் எல்கேஜி சேர்த்து விட்ருவாங்க. ஓகே, அரசு செலவு செய்து அந்த குழந்தைங்க உருவாக்கி அந்த போடத்தை அந்த எல்கேஜி போய் நம்ம அரசு நடத்திடலாமே. அந்த மாணவர் வெளியே போகிறத நான் கொண்டு வரணும். அதுதான் நீங்கள் சொல்லியிருப்பாங்க. நல்ல முயற்சி வெற்றியடைய வாழ்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஜிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய பேர்லாம் எழுதி வச்சு நம்ம அட்டண்டன்ஸில் எடுப்போம்ல, அந்த ரிஜிஸ்டர்லேயே வந்து சில அரசு பள்ளியில் வந்து கேஸ்ட் ரிலேட்டடான பதிவுகளும் பதிவு செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் இருக்காது. உண்மையாக பொய்யா சார் தெரிஞ்சுக்கிறது? இல்லை, ரிஜிஸ்டரில் பண்ணக்கூடாது, எமிஷியில் என்ட்ரி பண்ணணும். அது ஒட்டுமொத்த தகவல் மையம், அதாவது கல்வி மேலாண்மை இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதில் என்ட்ரி பண்ணுவோம். என்ன கேஃப்டின் மட்டும்தான், பிசி எம்பிசின்னு தான், அதை சப்கேஃப்ட் பண்ண மாட்டோம். அது தகவலுக்காக. அப்போ ஏன் சார் சாதி சான்றிதழில் வந்து இவங்க இந்த வகுப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எழுதி கேட்டு வாங்குறாங்க? சாதி சான்றிதழ் அவங்களுக்கான சலுகையை போய் சேர வேண்டும், சலுகைகள் போய் சேரணும். அதே அந்த வேலை ஆஃபீஸில் தான் பண்ணுறாங்க. அதுதான் கேட்குறேன். மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கு ஆதி திராவிடர்களுக்கான ஸ்காலர்ஷிப் இது மட்டும் பண்ணல. ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்த்துட்டா பேங்க் ஓப்பன் பண்ணி ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர்றது, ஆதார் கார்டு பண்ணி தர்றது, அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் எல்லா வேலையும் ஆசிரியர் தான் செய்கிறோம். சரி சார், அந்த எம்இஸில் பதிவு பண்ணுற அந்த அரசு இணையதளத்தில் பதிவு பண்ணுற வேலை வந்து ஆசிரியர்களுடையதான். இதுக்கு முன்னாடி அதை யார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இது அரசு அறிமுகப்படுத்துனது தான், கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக அறிமுகப்படுத்துது. சரி, அதனால் நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டுட்ட ஒரு இணையதளம், மிக சிறப்பான முயற்சி. ஆனால் சுமையாக இருக்காது ஆசிரியர்களுக்கு. ஆனால் அதற்கென்று ஒரு கணினி ஆசிரியர் நியமனம் செய்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். கணினி ஆசிரியர்கள் பட்டயப்படிப்பு முடிச்சுட்டு அவங்களும் அப்பாயின்மெண்ட் போடணும். கிட்டத்தட்ட வந்து 20,000 மேலே வந்து தமிழ்நாட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க சார். பள்ளிக்கு ஒரு கணினி ஆசிரியர் நியமனம் பண்ணுறதான் கேட்டிருக்கோம். அவங்க இப்போ அந்த வேலையை பொறுத்தன எங்களுக்கு பாடம் எடுத்து விடுங்க, மாணவர்களோடு இருக்க விடுங்க. என் தொடர் பணிகள் வந்து இந்த தொடர் பணிகளாக ஏன் நாங்கள் வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையரையே தமிழ்நாடு ஆசிரியர் சொன்ன சார் நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்து கோரிக்கை வந்து இந்த தேர்தல் பணிகள் பிஎல்ஓ டிஎல்ஓ டியூட்டின்றது வந்து ரெகுலர் டியூட்டி. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு அட்டானமஸ் பாடி, நீங்களே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவனை பண்ணலான்னா இந்த பணியை ஆசிரியர் தான் ஒழுங்காக செய்ய முடியும்.
ஏன்னா ஆசிரியர்கள் தான் பயந்து செய்வாங்க. சரி, உங்கள் மேலே பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருக்கு, தேர்தல் அடையமா நீங்கள் சிறப்பாக செய்வீங்க, காலங்காலமாக நீங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக வந்து நீங்கள் டிஎம்கேக்கெலாம் ஓட்டு போட்டீங்க. ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் டிஎம்கே தான் வாங்கினதுங்கிறது தான் ரெக்கார்டு. அது தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. அதை தாண்டி இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரேன்னு சொன்ன டிஎம்கேவை இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்களே, அதை வலியுறுத்தி ஏதேனும் போராட்டம் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா? தற்போது போராட்டம் நடத்த வாய்ப்பு இல்லை. பட்ஜெட்டில் எதிர்பார்த்துறோம், ஏற்கனவே 2 நாளுக்கு முன்பு அறிக்கை கொடுத்துருக்கோம், சிஎம் மட்டும் அனுப்பியிருக்கோம். புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்வதற்கான முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும். இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்துறோம், இல்லைனாலும் அவங்க காலகட்டத்திலேயே நிற்கணும். ஏன்னா இப்போதான் ஆட்சி அமைத்து 9 மாதம் ஆகுது. ஆட்சியை பொறுப்பு ஏற்ற உடனே அவங்க கொரோனா தான் ரெக்கவர் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அந்த கொரோனா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ஸ்பீடு ரெக்கவரி தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஏன்னா அதோடைய விழிப்புணர்வு வந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து டெத்து நிறைய இருந்துச்சு சார். இன்னும் சொல்லப்போனால் ஏன் கூட எலெக்ஷன் டியூட்டி பார்த்தோம், எலெக்ஷன் கிளாஸ் 3 கிளாஸ் அட்டன் பண்ணவர் எலெக்ஷன் அன்னைக்கு இறந்து விடார். இந்த மாதிரி 4 பேர் இணைத்து ரொம்ப ஒரே சென்டரில் வேலை பார்த்தவங்க கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு விட்டகான சூழ்நிலையில் அவங்க பதவி ஏற்றாங்க. அப்போது முழுமையாக கவனம் வந்து மக்களுடைய இதுவாக தான் இருந்தது. ஸோ போராட்டம் நடத்துகிறாமல் இருந்து நேரம் கொடுக்குறீங்க டிஎம்கே? நிச்சயமாக அவன் செய்யணும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முதலமைச்சர் படிப்படியாக நிறைவேற்றப்படும், தேர்தலில் கொடுக்கப்பட்ட திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும், பொறுத்திருந்தால் அதற்கான காலம் தனியும் என்று மாண்புமிகு முதலமைச்சரே சொல்லிட்ட பிறகு நாங்கள் எதுக்கு போராட்டத்தை நோக்கி போனோம்? இதே மாதிரி ஏடிஎம்கே பீரியட்லேயும் உங்களுக்கு வந்து பொறுமையாக இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஜாட்டோச்சியோ பெரிய அளவில் போராட்டம் பண்ணீங்க, நான் கூட அதை நேரடியாக வந்து ஒரு செய்தியாளராக கவர் பண்ணியிருந்தேன் நியூஸை. ஏன் அந்த டயத்தில் மட்டும் ஒரு பெரிய அளவிலான போராட்டம், ஆசிரியர்கள் இடைநீக்கம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவிலான ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததே? கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலே நடந்த போராட்டம் நினைக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ நான் எல்லாம் அரசு ஊழியர்கள், யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் சொல்வதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அரசனுடைய ஒட்டுமொத்த அறிவிப்புகளையும் நேரடியாக மக்களுக்கு கொண்டு செல்வது ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள் தான். இதுல வந்து இவங்கன்றதுலாம் கிடையாது. அந்த அண்ணா திமுக ஆட்சியிலும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஒவ்வொரு தனித்தனி சங்கமாக நேரில் மந்திரியை பார்த்துறதும் முதலமைச்சரை பார்த்துறதும் தொடர்ந்து கடிதம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். 4 ஆண்டுகள் கழித்து போராட்டமே தொடங்கணுமே தவிர 4 ஆண்டுகள் காத்திருந்து தான் போராட்டம் பண்ணோம். எடுத்த உடனே அவர் வந்து நான் ஒன்று அப்படி இல்லை, நான் எங்களுடைய குடும்பம் சொன்னது பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து இப்போ இல்லாம பள்ளிக்கல்வி ஆணையர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. அந்த போஸ்டிங் உங்களுக்கு வசதியா இருக்கா, எளிமையா சந்திக்க முடியுதா? நிச்சயம் அது ஒண்ணுமே இல்லையே, ஒரு சிலருக்கு அது தவறுன்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வி ஆணையர் வந்து ஒரு சிறப்பான முன்னெடுப்புன்ற காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆசிரியா இருந்ததுதான் பள்ளிக்கல்வி இயக்குனரா வரணும், அதுதான் சரியானது, அதுவும் நான் வரவேற்கிறேன். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக எந்த ஆசிரியரும் பள்ளிக்கல்வி இயக்குனர் வரவில்லை. ஏன் இப்போ இருக்கின்ற 38 மாவட்டத்தில் ஒரு சிஓ வர முடியல, மொத்தமே 6 பேர் தான் சிஓ, 32 பேர் நேரடியாக நியமிக்கப்பட்டவர்கள் தான். இதான இந்த பள்ளிக்கல்வி ஆணையர் இயக்குநர் பிரச்சனைக்கு சொல்லும் போது மாண்பு கல்வி அமைச்சர் எங்களை கூப்பிட்டு பேசினார், ஆசிரியர் சொன்னார். அப்போ நேரிலேயே சொன்னேன், அதுக்கு அமைச்சர் என்னை அருகில் பச்சத்தில் வச்சுட்டே பேட்டியும் கொண்டார். இது சமுதாய கூட்டம் ஒரு ஆத்தர் சங்க தலைவர் இளமாறன், இது சமுதாய கூட்டமாக இருக்கக்கூடாது, செயல்படுற கூட்டமாக அமையணும்னு சொன்னார். நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கிறேன், அதுவும் இல்லாமல் 6 சிஓ தான் இருக்கேன்னு சொன்னார். நான் சுட்டிக்காட்ட அத்தனையும் சொன்னார், நிச்சயமாக அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பள்ளிக்கல்வி ஆணையர் பொறுப்பு வரவேற்புக்குரியது. ஏன்னா எதையும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடம் அது. பள்ளிக்கல்வி இயக்குநராக இருந்தாங்கன்னா செக்ரட்டரியுடைய தீர்த்து தான் இருக்கணும். இவங்களும் ஐஏஎஸ், செக்ரட்டரி ஐஏஎஸ்,
ஆசிரியர்கள் சும்மா இருந்தாங்களா, எங்க ஆசிரியர்கள்லாம் சும்மா இருந்தாங்களா என்னன்னு தெரியல. இப்பவும் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தூங்கு மூஞ்சி ஆசிரியர்கள் தான் கூப்பிடக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு மாணவர்களே சொல்றாங்க. இந்த கமாண்டை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? குழந்தைங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஒரு எஜுகேஷன் பெராலைஸ்டு, அதாவது கல்வி முடக்கத்திலிருந்து அதை மீட்டு எடுக்கிற இதில் இருப்பாங்க. குழந்தைங்க பேசுறதுல அவங்க பெருசாக எடுத்து மாட்டோம், குழந்தை பருவம் அப்படிதான் சொல்லும். அதை போய் அவன் பெருசா நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்றது இல்ல, அது எப்படி பக்குவமா நான் கையாளும். குழந்தைங்களுக்கு சிந்தனும் தெரியுது, இந்த வயசுல பண்ணாம 60 வயசுல பண்ணுவாங்க. ஆசிரியர் போனா நல்லா போனாலும் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ண உடனே அவருக்கு தெரியல, அந்த வயசுல கிண்டல் பண்ணாதான் உண்மையான அவருடைய எல்லா உடல் உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யுன்னு அர்த்தம். ஓகே, ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட கம்பை கொடுத்து மாணவர்கள் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை வந்து பெற்றோர்களும் கொடுத்தாங்க, பள்ளி கல்வித்துறையும் கொடுத்தது, அரசும் கொடுத்தது. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா வந்து மாணவர்கள் அடிக்கிறதுக்கு கை ஓங்கினீங்க அப்படின்னா அவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றான். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டுகிட்டு இருக்கீங்க அரசு பிள்ளையா? நான் எப்பவுமே நண்பராக தான் இருக்கிறோம். என் மாணவர்கள் வந்து நான் படிக்கிற காலகட்டத்தில் அடித்தாங்க, வெளியில் முட்டி போட வச்சாங்க. அந்த காலகட்டம் வேற. அப்போது உங்களை போன மீடியாக்கள் கிடையாது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம்னா கூட சமூக பூதாகாரமாக ஆகி சமூக வலைதளங்களில் எல்லாமே இப்படி தான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு மாற்றி விட்டுருக்காங்க. ஆனால் மேக்சிமம் ஆசிரியர் என்பது டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட். ஒரு குழந்தைய நாங்கள் திட்டுறேன்னா இப்போ ஒரு கல் செதுக்கிறேன்னா என்ன பண்ணுறோம்? செலவு ஆகணுன்றது தான் செதுக்கிறோம். தேவையில்லாத பகுதிகளை எழுதணும். அப்போ அது சில தவிர்க்கும் போது சிலருக்கு மனசு கஷ்டம்தான் இருக்கும். ஆனால் அது தெளிவாயிட்ட பிறகு ஒரு நமக்காக தான் செய்தாலும் உணர வச்சிருவோம். புரியுங்களா? அதான் கண்டிக்காமல் இருக்க மாட்டோம். பள்ளிக்கூடங்களில் கண்டிக்காத மாணவர்கள் எதிர்காலத்தில் காவல்துறையிலும் சிறைச்சாலையிலும் இருக்கின்ற நிலைமையை நம்ம உருவாகிவிடக் கூடாது. எனக்கு கூட நான் பல முறை நான் அரசுகிட்ட சொன்னோம், செக்ஷன் 51 விதி 6 எடுத்துருங்க. ஏன்னா மாணவர்கள் தண்டிக்கக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கக்கூடாது, தண்டிச்சு தான் வளர்க்கணும். ஓகே, நிச்சயமாக ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொன்ன கூட்டங்கள்லாம் ஏராளம். தொடர்ந்து ஆசிரியர்களுக்காக உழைக்கக்கூடிய கூட்டங்களில் உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமானது, அது திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் மாணவர்களுக்காகவும் உங்களுடைய போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அரசு சார்பில் நிறையா எடுத்து வச்சுருக்கீங்க, அதுவும் நிறைவேறுவதற்கு பிரசாத் செக்ரேஜர் சார்பாக வாழ்த்துக்கள் சார்.